தலைப்புச் செய்திகள். உலகின் மிக தொன்மையான தமிழ் மொழியால் ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். உக்ரைனில் சிக்கியுள்ள அனைத்து இந்தியர்களையும் பத்திரமாக மீட்க நடவடிக்கை, பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சார்பில் சென்னையில் நாளை பட்ஜெட்டுக்கு பிந்தைய கலந்தாய்வு கருத்தரங்கு, மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், அனுராக் சிங் தாக்கூர், எல் முருகன் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 43,000 முகாம்கள் மூலம் போலியோ சொட்டு மருந்து சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை விளக்கும் அரிய புகைப்பட கண்காட்சி சென்னையில் தொடங்கி வைத்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தரம்சாலாவில் தொடங்கியது.